சண்முகம் சத்குணம் சைவ குமாரம் குலபூஷணம் தெய்வசேனாபதிம் வந்தே சர்வகாரியார்த்த சித்தையே. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்பத்திரம் உத்தராயண புண்ணிய காலம் சிசிர ருது பங்குனி 21 April 4 புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷம் சதுர்த்தி திதி 7:15 வரை பிறகு பஞ்சமி திதி விசாகம் நட்சத்திரம் காலை 8:57 வரை பிறகு அனுஷம் நட்சத்திரம் சித்தி நாமயோகம் பவம் நாமகரணம் இன்றைய நவகிரக நிலைகள் மேஷராசியில் சுக்கிரன் கடகராசியில் ராகு விருச்சிக ராசியில் சந்திரன் குரு தனுராசியில் அங்காரகன் சனீஸ்வரன் மகர ராசியில் கேது மீனராசியில் சூரியன் புதன் இன்றைய தினபலன் மேஷராசி அன்பர்களே ராசிக்கு 8 இடத்தில் சந்திரன் இருக்காரு. இந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமையுது. 8 சந்திரன் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடியவர் காலை 8:57 குருவுடைய விசாக நட்சத்திரம் முடிஞ்சு அதன் பிறகு அனுஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனியுடைய சாரம் பெறுவது 8 இடத்தில் சந்திரன் இருப்பது அந்த இடத்துல அவர் நீச்சம் அடைவது இதுவெல்லாம் பலம் குறைந்த அம்சங்கள். அதே சமயத்தில் சந்திரன் குருவோடு சேர்ந்து இருக்கார். அப்படி இருக்கிறதுனால 8 இடத்துல இருந்தாலும் கூட பிரச்சனைகள் ஏற்படாது. மாறாக உங்களுக்கு இது நாள் வரை வந்த கஷ்டங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உண்டான உபாயம் தீர்வை இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நாள் புதன்கிழமையாக இருக்குது. இன்றைய நாளில் அனுஷ நட்சத்திரம் இருக்குது. அதனால் பெருமாளை வழிபடுறது ஆஞ்சநேய சுவாமி வழிபடுறது சந்திராஷ்டிரமத்திற்கு தீர்வாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே ராசிக்கு 7 இடத்துல சந்திரன் இருக்கு. 7 சந்திரன் குருவோடு சேர்ந்து இருந்து அந்த 2 கிரகங்களும் ராசியை பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி நல்லவங்களுடைய துணை உங்களுக்கு கிடைக்கும். சனியுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறது. கடுமையாக உழைக்க தயாராக இருப்பீங்க. நேர்மையாக இருக்கக்கூடியவங்க உழைக்கக்கூடியவங்க இவங்களுக்கு இன்றைக்கு நல்ல ஆதாயம் நல்ல பெயர் போன்ற விஷயங்கள் கிடைக்கும். நல்லவருடைய துணை நல்லவருடைய நட்பு கிடைக்கப்பெற்று அதன் மூலமாகவும் கூட உங்களுக்கு திருப்பம் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே ராசிக்கு 6 இடத்துல சந்திரன் இருக்காரு. சனியுடைய சாரத்தை பெற்று குருவுடைய சேர்க்கையை பெற்றிருக்கார். தீராத வியாதிகள் இருந்தாலும் கூட அது தீருன்ற நம்பிக்கை பிறக்கும். அது தீர்வதற்கு உண்டான மருத்துவத்தை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதே போன்று உங்களால் ஏற்பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகளை இன்றைக்கு நீங்கள் தீர்த்து வைத்து மன நிறைவு நிம்மதி அடைவீங்க. கடகராசி அன்பர்களே ராசிக்கு 5 இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் 5 இடத்தில் இருக்கிறது நல்லது. ஆனால் விருச்சிக ராசியில் அவர் நீச்சம் அடைகிறது. சனியுடைய சாரத்தை பெறுவது இது சாதகமான அம்சம் கிடையாது. அப்படி அவர் நீச்சகதி அடைந்தாலும் கூட குருவோடு சேர்ந்து இருக்கார். அப்படி இருக்கிறதுனால சந்திரனுடைய பலம் குறையலை அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது குறைந்த பலத்தை அவர் மீட்டுறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படியாக 5 இடத்துல குரு சந்திரன் சேர்ந்து இருக்கிறதுனால அறிவுபூர்வமாக செயல்படுறது உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு பெயர் புகழை பயன்படுத்தி கொண்டு நல்ல வாய்ப்புகளை பெறுவது. இப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் மிகவும் சாதகமாக நல்ல அணுகுமுறையை கொண்டு நடந்து கொண்டால் இது உங்களுக்கு பலன் தரக்கூடிய நாளாக அமையும். சிம்மராசி அன்பர்களே ராசிக்கு 4 இடத்துல சந்திரன் இருக்கார். 4 இடத்துல குரு இருக்கக்கூடிய இந்த தற்காலிகமான ஒரு அமைப்பு சாதகமாக இல்லை. ஆனால் குருவோடு சந்திரன் சேர்ந்து இருக்கிறதுனால மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் தேவையில்லாத சஞ்சலம் அதுவெல்லாம் உங்களை விட்டு அகலும். நல்ல ஓய்வு நல்ல நிம்மதி பிடித்த இடங்களுக்கு சென்று வருவது பெற்றோர் சம்பந்தமாக கிடைக்க வேண்டிய அனுகூலங்களை பெறுவது இதுவெல்லாம் இன்றைய நாளில் சாத்தியமாகும். கன்னியராசி அன்பர்களே ராசிக்கு 3 இடத்துல சந்திரன் இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால நேர்த்தியாக இன்றைக்கு செயல்படுவீங்க. உங்களை பார்த்து பிறர் கற்றுக்கொள்வாங்க. இப்படி தான் நம்ம வந்து படிக்கணும் இப்படித்தான் பணிபுரியணும் இப்படித்தான் பேசணும் அந்த அளவிற்கு நீங்கள் மிக நேர்த்தியாக செயல்பட்டு பிறரை கவர்ந்து நீங்கள் அடைய வேண்டிய பலனை இன்னால் அடைவீங்க. துளாராசி அன்பர்களே ராசிக்கு 2 இடத்துல சந்திரன் இருக்கார். 2 இடம் தனஸ்தானம். அந்த இடத்துல தனகாரகன் குரு பகவான் இருக்கார். அவரோடு சந்திரன் சேர்ந்து இருக்கார். உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான சனியுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறது. நிலையான வருமானம் பெறுவதற்குண்டான வழியை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதாவது இன்றைக்கு இந்த பலன் நடக்கும் இந்த நன்மையை அடையலான்னு சொன்னால் இன்றைய நாளில் வந்து நம்ம எதுவும் செய்யாமல் அமர்ந்து கொண்டிருக்கும்போது தானாக தேடி வராது. இன்றைய நாள் உங்களுக்கு நிரந்தர வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் தற்காலிக வேலையில் இருக்கக்கூடியவங்க அதற்குண்டான முயற்சியை செய்யணும். அல்லது வேறொரு இடத்துல நல்ல வாய்ப்பு கிடைத்தால் தாராளமாக இன்றைக்கு மாறலாம். அப்படியாக வருமானம் பெறுவதற்குண்டான வழி இந்நாளில் பிறக்கும்.
விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியில் சந்திரன் இருக்கார். பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசியில் இருக்கிறது. அவரோடு குரு சேர்ந்து இருக்கிறது. அந்த குரு ராசிநாதன் அங்காரகனோடு பரிவர்த்தனை செய்திருக்கிறது. சாரம் கொடுத்த சனி பகவான் அங்காரகனோடு சேர்ந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறது. உங்களுடைய தேவைகளையும் குடும்ப நபர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய சக்தியை இன்றைக்கு நீங்கள் பெறுவீங்க. உங்களுடைய திறமை இப்போது அங்கீகரிக்கப்படும். நல்ல ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையப்பட்டு நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தனுராசி அன்பர்களே, ராசிக்கு 12 இடத்துல சந்திரன் இருக்கார். 12 குரு சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சமயத்தில் சுபமான மங்களகரமான காரியங்களை தொடங்கலாம். அதே போல் ஆன்மீக யாத்திரை சென்று வரணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் இப்போது முயற்சிக்கலாம். குலதெய்வத்தை சென்று தரிசனம் செய்வது, சொந்த ஊருக்கு சென்று வருவது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாம். பிறருக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் இருந்தால் இன்றைக்கு நீங்கள் செய்யும்போது அந்த உதவியினால் அவங்க முழுமையான பயனை அடைவாங்க. நீங்கள் பண உதவி செய்தால் மீண்டும் அந்த பணம் திரும்ப வருவதற்குண்டான வாய்ப்பும் கூட இருக்குது. மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 11 இடத்துல சந்திரன் இருக்கார். கலத்திரஸ்தான அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது. ராசிநாதன் சனியுடைய சாரத்தை பெற்று குருவுடைய சேர்க்கையை பெற்றிருக்கிறது. மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போக முடியும். நண்பர்களிடையே இப்போது நல்ல கருத்து ஒற்றுமை உண்டாகும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு புதிய ஒப்பந்தங்கள் இன்றைக்கு போடலாம். அப்படியாக இது உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 10 இடத்துல சந்திரன் இருக்கார். 10 இடத்துல குரு மட்டும் தனித்து இருக்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. 10 குருவோடு சந்திரன் வந்து இப்போது தற்காலிகமாக சேர்ந்திருக்கார். அப்படி சேர்ந்து ராசிநாதன் சனியுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறது. சாரம் கொடுத்த ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு 11 இருக்கார். உத்தியோகத்தில் ஈடுபாடு இருக்கும். உத்தியோகத்தில் ஒரு திருப்தி கிடைக்கும். கிடைக்க வேண்டிய லாபத்தை இப்போது நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்கு நல்ல பெயரும் கிடைக்கும். விரும்பிய சலுகைகளையும் கூட பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 9 இடத்துல சந்திரன் இருக்கார். 9 ராசிநாதன் குரு இருந்து ராசியை பார்க்கறது விசேஷம். 5 கூடிய சந்திரன் 9 இடத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறது நல்லது. சனியுடைய சாரம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ஓரளவிற்கு தர்ம காரியங்களுக்காக ஒதுக்கிட்டா பொருமானது. இந்நாள் உங்களுக்கு மன நிறைவையும் உயர்வையும் தரக்கூடிய நாளாக அமையும். இன்றைய ஜோதிட தகவல், ராகுகேது. ராகுகேதுடைய தோஷம் அல்லது திருமணத்தில் ராகுகேதுடைய பொருத்தம் பார்க்கணுமா, இது சம்பந்தமாக நம்ம பேசின்னு இருக்கோம். இதில் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லக்னத்திலையும் 7 இடத்துலையும் ராகுகேது இருந்தால் அவர்களுக்கு கலத்திரம் சம்பந்தம், திருமண சம்பந்தமான தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2, 8 இடங்களில் ராகுகேத்துக்கள் இருந்தால் குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற்படக்கூடிய தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 1 இடத்துல 7 இடத்துல ராகுகேது இருந்தால் திருமணம் வந்து தடையாகும், தாமதமாகும், சரியான வயதில் திருமணம் நடக்காமல் வயது அதிகமாகும், அல்லது பொருத்தம் இல்லாத வரன் ஏற்படும், திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நின்று போகும், இப்படியாக பிரச்சனைகள் சொல்லப்படுது. 2, 8 இடங்களில் இருக்கும்போது திருமணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை இருக்காது, பிரிவினை உண்டாகும். ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க. வெவ்வேறு இடத்துல வசிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு கருத்து வேறுபாடோ, குடும்ப சூழ்நிலையோ, பணி நிமித்தமாகவோ பிரச்சனை ஏற்படும். ஆக மொத்தத்தில் பிரிவினை இருக்கும் இப்படின்னு சொல்லப்படுது. ராகு கேத்துக்கள் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் 5, 11 இடங்களில் இருக்கும்போது புத்திரஸ்தானம், புத்திர பாக்கியம் தடையாகும், தாமதமாகும், திருமணமான உடனேயே புத்திர பேர் கிடைக்காது. பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் கூட அதை அவங்க அனுபவிக்க முடியாது, பூர்வ புண்ணியம் அவங்களுக்கு இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது அப்படியே 100% எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு கிடையாது. எந்த ஒரு விஷயமே 100% இதுதான் அப்படின்னு அறுதியாக கூற முடியாது. ஏன்னா விதின்னு ஒன்று இருந்தால் விதி விலக்குன்னு ஒன்று இருக்கும். அதே போல் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சில கிரகங்கள் சேரும்போது யோகம்னு சொல்லப்படும், அதே சேர்க்கை வந்து தோஷம்னு சொல்லப்படும். இப்படியாக பல சிக்கலான குழப்பமான விஷயங்கள் தான் இந்த ஜோதிடத்தில் இருக்கும், பெரும்பாலும் முக்கியமான விஷயங்களில். அதனால் கூர்ந்து கவனித்து ஆராய வேண்டியது அவசியம். 10 பொதுவாக எந்த ஒரு யோகமும் எந்த ஒரு தோஷமும் பலனும் சொல்லக்கூடாது. ஒவ்வொருடைய சுய ஜாதகத்தையும் பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம். அதனால் சுய ஜாதகத்தில் ஒருவருக்கு திருமணத்திற்கு பார்க்கும்போது 1, 7 இருந்தால் உடனேயே அவருக்கு திருமணம் தடையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நின்று போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. 2, 8 இருந்தால் அந்த தம்பதிகள் சேர்ந்து வாழவே முடியாதுன்ற முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதே போல் 5, 11 இருந்தால் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்காது, அல்லது தாமதமாக, அல்லது மருத்துவம் செய்து தான் கிடைக்கும் அப்படின்றத 100% எடுத்துக்கொள்ளக்கூடாது.
அதே போல் இதில் இன்னொரு விஷயமும் கூட பார்க்க வேண்டியது இருக்குது. இதுதான் முக்கியமாக நிறைய பேர் கேட்ட கேள்வி. அதாவது 1-7 ராகு கேது இருந்தால் ஒரு ஆண் ஜாதகத்தில் அதே போல் இருக்கக்கூடிய பெண் ஜாதகத்தை தான் இணைக்கணுமா, அல்லது பெண் ஜாதகத்தில் இருந்து ஆண் ஜாதகத்தை இணைக்கணுமா? இதே போல் 2-8 இடங்களில் ராகு கேத்துக்கள் இருக்கும்போது 2-8 ராகு கேத்து இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் தான் பொருந்துமா, 5-11 இருந்து அப்படிப்பட்ட ஜாதகம் தான் பொருந்துமா, ராகு கேத்துக்களுக்குள்ள அனைத்து கிரகங்களும் இருக்கக்கூடிய காலசர்ப தோஷம் இருந்தால் அதே போன்ற ஜாதகத்தான் சேர்க்கணுமான்றது நிறைய பேருடைய கேள்வி. கட்டாயம் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றது தான் இதற்குண்டான பதில். மேலும் இது சம்பந்தமான விளக்கங்களில் அடுத்தடுத்த நாட்களில் ஜோதிட தகவலில் பார்க்கலாம். இன்றைய தினபலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.